தற்பொழுது வன ஆர்வலர் ஓசை காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து பேசலாம். வணக்கம் சார், புலிகை உயிருடன் வனத்துறையினர் பிடித்திருக்கிறார்கள், முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த புலி வந்து காட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய புலி. இந்த புலி மக்கள் அச்சுறுத்தல் வைத்துக் கொண்டு புலிகளை காப்பாற்ற முடியாது. ஆகவே முதல்ல மகிழ்ச்சி அளிக்கிறது. இரண்டாவது, இந்த களப்பணியாளர்களுக்கு நாம் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். ஏறக்குறைய ஒரு மாதமாக தொடர்ந்து அந்த புலியை கண்காணித்து அதனோடு இரவு பகலாக அதனை கண்காணித்து அந்த வனத்துறையினுடைய களப்பணியாளர்கள், முதல்கள், வன அலுவலர்கள் எல்லோருக்குமே நம்ம எல்லோருமே வாழ்த்து சொல்லணுங்க. அது சாதாரணமான வேலை கிடையாது. அந்த அந்த வேலை திறம்பட செய்திருக்கிறார்கள், அவரை நம்ம வாழ்த்துவோம். இது மாதிரியான இடத்துல வந்து மக்கள் பங்களிப்பும் அங்க ரொம்ப நல்லா இருந்தது. பாதிப்புக்குள்ளானாங்க, உயிர் போனது, உயிர் போயிருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒத்துழைப்பை மக்கள் தந்தார்கள் அங்க. அந்த ஒத்துழைப்புனாலதான் காடும் காட்டிலும் காப்பாற்றப்பட்டு வருது. அதுக்கு அவங்களையும் நம்ம நிச்சயமா பாராட்டணுங்க. இது காட்டுயிர் மேலாண்மையாக தான் இதை பார்க்கணும். ஒரு காட்டுப்புலி ஒரு பிடிபடுகிறது என்பது பெரிய வருத்தம்னா, ஒரு காட்டுயிர் ஆர்வலராக காட்டுப்புலி இருக்கு, காட்டுலதான் புலி இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஆனா இந்த புலி இது மாதிரி மக்களை அச்சுறுத்தக்கூடிய புலி, மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்தாகக்கூடிய நிலைமையில அதை வெளியேற்றுவது வேறு வழி கிடையாது. அதுதான் சிறந்த மேலாண்மை. இந்த புலியை வெளியேற்றுவதற்கு பார்த்து நம்ம காப்பாற்றுறவங்க தான் இது உண்மை. இதனால இந்த 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 முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.